காவிரியில் தண்ணி இல்லை, முல்லைப்பெரியாறுல தண்ணி இல்லை, பாலாற்றுல தண்ணி இல்லை. காவிரியில தண்ணின்னு கேட்டா கவனத்தை திருப்ப மேகதாதுல அணை கட்டுவேங்கிறான். உடனே காவிரியை விட்டுட்டு மேகதாதுக்கு விடுறோம். முல்லைப்பெரியாறுல தண்ணியை கேட்டா சிறுவாணிக்கு குறுக்க நான் அணையை கட்டுவேங்கிறான். உடனே முல்லைப்பெரியார் விட்டு சிறுவாணியில கட்டாத கட்டாதேன்னு ஓடுறோம். நாய்க்கு ரொட்டி துண்டுகளை தூக்கி போட்டது போல தமிழினத்திற்கு பிரச்சனைகளை தூக்கி தூக்கி போட ஒவ்வொன்றுக்கும் போராடி கொண்டே இருக்கிறோம். உரிமை இழந்து நிற்கிற ஒரு இனம் போராடி பெறுவதற்கு, நின்று போராடி பெறுவதற்கு ஒரு இடம் இருக்கா? இல்லை. போராட்டமா இந்த சேப்பாக்கம், இல்லைன்னா வள்ளுவர் கோட்டம். எங்கு மக்கள் நடமாட்டமே இருக்காதோ, எங்கு எவனும் திரும்பி பார்க்க மாட்டானோ அங்குதான் இடம். இதிலிருந்தே நாம் ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட சமூகத்தின் மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு சாதாரண வேலை. ஜல்லிக்கட்டுக்கு தடை, அணுல ஒவ்வொன்னா. இப்ப வந்து பேரறிவாளன் முருகன் சாந்தன் விடுதலையை பேசிட்டா எல்லாம் கொந்தளிக்கிறான். 8 கோடி தமிழ் மக்கள் நிறைந்து வாழ்கிற தமிழர் நிலத்தில் தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிற அதிகாரங்கள் இல்லை. இது தமிழுக்கும் தமிழனுக்கும் பாதுகாக்கிற ஒரு அதிகாரமா? இல்லை. தம்பி செந்தில் குறிப்பிட்டது போல, நமது அரசு இருந்தா நீ வந்து சிறுவாணிக்கு அணைக்கு, சிறுவாணியில் நான் குறுக்க அணையை கட்ட போறேன், நீ கட்டு, நான் பாண்டியார் பொன்னம்பலால கட்ட போறேன்னு ஒரு அறிவிப்பு, கதை முடிஞ்சிடும், கதறிடுவான். ஏன்னா 6 மாவட்டம் அங்கே சுடுகாடாயிரும்.